சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என் பேரு காசினா. வச்சுக்கா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏழுமலை ஃப்ரெண்டு நானு. ஏழுமலை ஃப்ரெண்டா? நம்ம குரூப் போலீஸ்ல போட்டு குத்துற துரோகி ஆச்சாமா? நான் எப்படி சொல்லிட்டேன்? நீ எல்லாம் பயங்கரமான தோஸ்தி, என்ன சொல்லிக்கிறாப்பிடலாம்? அப்படி சொல்லி போயிச்சுக்கிறானாமா? அவனுக்கு ஒரு நாள் வெடி வச்சா எல்லாம் சரியா போடும். ஏய், நீ அந்த பேமானி கதையை விடுறா. உன் கதை என்ன அத சொல்லு. இன்னத்துக்கு நீங்க வந்த? ஒண்ணுலண்ணா, இது என் தோஸ்து, பேரு அகஸ்டின். ஹலோ. ஹலோவா? நான் போனா பேசிட்டு ஹலோன்ற. ஏ, இங்க பாருறா, பெரிய பீட்ரூரு நம்ம கிட்ட ஜபர் காட்டுறாரு. நோ, பெரிய துரைதானா, பெரிய கோடிசர் விட்டு மருவ போலண்ணா. ஒரு மெய்யாலுமா? ஆமாண்ணா, ஏஆர் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குதுல, அந்த கம்பெனி ஓனரோட பொண்ணை தான் என் ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாப்ல. அது மட்டும் இல்லைனா, ஏகப்பட்ட சுத்தி இருக்குது. மாமனார் கம்பெனியில பெரிய பொசிஷன்ல இருக்காப்ல. ஓ சாரிப்பா, யாருன்னு தெரியாம தப்பா பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதப்பா. பரவாயில்ல, விடுண்ணா, நமக்குள்ள என்ன மேட்டர் பேசி முடிச்சுக்கலாம்ப்பா. என்னப்பா கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ளன்ற, ஆனா பேச்சு நம்ம ஸ்லாங்ல இருக்குது. ஐயா, கோடீஸ்வரர் வீட்டுதே மாப்பிள்ள நானு. நம்ம ஆர்ஜினே இதான், நம்ம தாய்மொழியே இதான். புரிஞ்சினியா? புரிஞ்சினப்பா. என்ன மேட்டர்ன்னு சொல்லு. அது என்னன்னா, எனக்கு ஒரு மச்சான் இருக்கான். அதாவது உன் கோடீஸ்வரர் மாமனோரோட புள்ள. ஆமா, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, எட்டாம் கிளாஸ் படிச்சு நிக்குது, வயசு 13, பேரு அனன்யா. அந்த பொண்ண கத்துணுமா? அய்யோ, ஏற்கனவே கடத்தி போட்டானுவோ, அவளை மூட்டணும். மூட்டணுமா? ஆமாண்ணா, என் ஃப்ரெண்ட் என்னடா ஹெல்ப் கேட்டு வந்தாப்புல. நாங்களாம் தூக்குடா பேடு இல்லடு போடுவோம். கடத்தெல்லாம் நம்ம ஏரியா கிடையாதுண்ணா, அதான் உன்னா கூட்டு வந்தேன். என்ன மேட்டர்னா, கடத்தெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம், இவரு மூட்டணுங்கிறாப்புல. கஷ்டமாச்ச, எவன் கத்தினுக்கிறான்னு தெரியலையே. என்னண்ணா, உங்க அண்ணனு தெரியாம யாருன்னா கை வைக்க முடியுமாண்ணா? நீயும் அண்ணனை மனசு வச்சா ஈஸியா முடிச்சலண்ணா. சரி தோர, உன் மச்சம் பொண்ண மூட்டுறன்னு வைய, நீ இன்னும் குடுப்ப. நீ மட்டும் பொண்ண மூட்டு குடு, உனக்கு 10,000 குடுக்குறேன். எவ்வளவு? 10,000 பா, 10,000 தரேன் உனக்கு. சரி விடு, இன்னொரு 5,000 போட்டு 15,000 தரேன். என்னப்பா சொல்ற நீ? என்னப்பா நீ என்ன கட்டினா வரப்போற? போய் மூட்டுனா வரப்போற. சரி, பத்தலன்னா சொல்லு, இன்னும் 2,000 முறை போட்டு தரேன். என்ன சொல்ற? சரி, நீ வெயிட் பண்ணு, நான் அண்ணாத்துக்கிட்ட கலந்து பேசிட்டு வரேன். நீங்க நில்லு. என்ன மச்சா இது, இவ்வளவு யோசிக்கிறாயுமா? எது பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணாப்புல, ஆனா கரெக்டா முடிச்சிருவாப்புல. நீ ஒண்ணு ஒரி பண்ணிக்காதுனா 25,000 முடிச்சிடலாம். ஓ சரி, நீ இரு, நம்ம பண்ணிருக்க ஏற்பாட என் வீட்டுக்காரிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். இரு வரேன். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்னு போலீஸ் சொல்லிருக்காங்க. அட நீ வேற, போலீஸ் போற ரூட்ல போனா பொண்ணு கிடைக்காது கண்மணி, பொண்ணு தான் கிடைக்கும். சி, வாயை மூடுங்க. ஏங்க இப்படி கரும புடிச்ச மாதிரி பேசுறீங்க? ஏ, உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதா? ஏய், என்ன விஷயம், சீரியஸா இருக்கும் போது வாயில எப்படி நல்ல வார்த்தை வரும்? இது என்ன, உங்க நைனா நடத்துற கம்பெனியோட போர்டு மீட்டிங்கா? எல்லாத்தையும் பாசிட்டிவா பேசுறதுக்கு. அதுக்காக அவ எங்க அண்ணன் பொண்ணுங்க, அவள போய். சார் சார், ஓவரா உன் அண்ணன் சென்டிமெண்ட்லாம் விடு. இத பாரு, ஓ அண்ணன் பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அத்த புரிஞ்சுக்க முதல்ல, எப்பவும் பேச்ச பாக்காத, செயல பாரு, அதான் முக்கியம். அனன்யா கூட வந்து நான் நிக்க சொல்ல, நான் யாருன்னு உனக்கு தெரியும். அத்த புரிஞ்சுக. அனன்யா கிடைச்சிருவா? இல்ல, கிடைக்காம கண்டிப்பா கிடைச்சிருவா. வேலையெல்லாம் பக்கவா நடந்துருக்குது. என்ன
கொஞ்சம் செலவாகும். செலவா? ஆமா, பொண்ணு பத்திரம் மூட்ட வேணாமா? அதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். எவ்வளவு? 50 லட்சம் ரூபாய். 50 லட்சமா? ஏய், இன்னாடி வாய புழகுற. 50 லட்சம் எல்லாம் உன் நைனாக்கு பிசாத்து. அவர்த்த இருக்க துட்டுக்கு இந்த 50 லட்சத்தை பிச்சை போட்ட மாதிரி தூக்கிப்பட்டு போயினே இருக்கலாம். இப்ப நீ என்ன பண்ற? உன் நைனா வேண்ட பேசி மொத்த துட்டையும் கேஷா ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லு. மத்த டீடைல் நான் அப்புறமா சொல்றேன். வச்சிட்டுமா? பை. ஒண்ணுல, என் ஒய்ஃப் அவங்க அண்ணன் பொண்ண காணமே ஒரே இருந்தா, அதான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. பொண்ணை பத்திரமா மூட்டலான்னு சமாதானம் சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் முன்ன பொண்ணு ஆனாலும் பரவாயில்ல, பேசி முடிச்சுட்டு பொண்ணை பத்திரமா கூட்டுவாங்கன்னு சொன்னான். நான் அண்ணாத்திட்ட பேசிட்டேன், உன்னை கையோட இட்டுன்னு வந்து சொன்னாரு. வா. துட்டு மேட்ரு சொல்லிட்டில்ல? சொல்லிட்டேன், ஆனா அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம்ப்பா. இந்த பாரு, பேசுகிற துட்டுக்கு மேலே நீங்கள் தண்ணி அடித்து ஜல்சா பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறேன். டோட்டலாக 25,000. ஓகேவா? ஹாப்பி தானே? அதெல்லாம் அண்ணாத்திட்ட பேசிக்கலாம். முதல்ல நீ கிளம்பு, அண்ணாத்த வெயிட் பண்ணிக்கிறாரு. ஏன்ப்பா, ஒவ்வொரு இடமா போயின்னு இருக்குமே, பொண்ணு சேஃபாக இருக்கும்ல? அண்ணாத்த ஆட்டத்தில் இறங்கிட்டா எல்லாம் பக்காவாக இருக்கும். நீ வந்து பாரு, உனியே தெரியும். வாப்பா, வர வண்டியில் ஏறு. ஏய், நீ எங்கே வர? ஃப்ரெண்டோட வரலான்னு தானா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதான் துரை என்கிட்ட ஒப்போசிஷன்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. நோ, ஒன்றும் குழப்பம் இல்லைல்ல, குழந்தைய மூட்டிடலாம்ல. நோ கன்ஃபியூஷன், ஆல் கிளியர். என்ன பண்ணோம், யார்கிட்ட பேசணும், என்ன வாங்கணும், எங்கே வரணும், எல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். நீ கிளம்பினே இரு. சரிண்ணா. ஃப்ரெண்டே, நான் கிளம்புறேன். சரி, எல்லாத்தையும் சக்ஸஸாக முடிச்சுட்டு ஒரு சருகு பார்ட்டி வைக்கணும்னா, ஓகேவா? ஓகே மச்சி. சரக்கு என்ன, பட்டையை கிளப்பிடலாம். ஃபாரின் சரக்கை கொண்டு வந்து ஊத்துறேன். கிளம்பு. ஏய், ஏறுங்கடா. எப்பா வண்டியில் ஏசி இருக்குல்ல? போடுறேன்.